வேட்பாளர் பட்டியல் அது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாச்சு. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் சீட் கொடுக்குறாங்க, யார் யாருக்கு சீட்டு மறுக்கப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மௌத் கா சௌதாகர் அப்படின்னு சொல்லி திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான். என்னைக்குமே ஒருத்தரை ரொம்ப பர்சனலா வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் அட்டாக் பண்ணீங்கன்னா அவங்க சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தாங்கன்னா அவங்க வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிடும். பட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன். மல்லிகார்ஜுன் கார்கே என்னை வந்து ஒரு பாம்போட ஒப்பிட்டார், விஷம் நிறைந்த பாம்புன்னு ஒப்பிட்டார். ஸோ பாம்பு என்னைக்குமே சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கும், அதனால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மக்களை நான் வந்து தனக்கு பிடித்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, தன்னுடைய ஜாதிகாரங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, தனக்கு பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க, தனக்கு பிடிக்காத தலைவர்களை. ஸோ இதனாலதான் இங்க வந்து ஒரு பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிபுணர்களாலையும் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றது வந்து கர்நாடகா தேர்தல். ஏன்னா அவங்க வந்து ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஸ்ரீகுமார் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தேர்தல் களம் பெங்களூருல இருக்கீங்க. சிறப்பா நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கு தேர்தல் பரப்புரை செஞ்சிருக்காரு, என்ன ஸ்பெஷல் சார்? சொன்ன மாதிரி கர்நாடகா தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி விட்டது. அதாவது முதல்ல ஒரு அந்த தேர்தல் அட்டவணை அவங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப டல்லா தான் இருந்தது. அங்கங்க சில இண்டிவிஜுவல் பாக்கெட்ஸ்ல தான் அவங்க தேர்தலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில சில செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வேட்பாளர் பட்டியல் அது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாச்சு. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க, யார் யாருக்கு சீட்டு மறுக்கப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிஜேபியில நிறைய இளம் தலைவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, நிறைய சீனியர் பீப்புளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அதுல ஒரு சில பேர் வந்து கட்சியை பிரிஞ்சு போனாங்க. அவர் சாவதிங்கிறவர் போனாரு, ஜெகதீஷ் ஷெட்டர் போனாரு, அந்த மாதிரி. பட் ஸ்டில் அவங்க அதெல்லாம் பத்தி கவலையே படலை. ஒரு தடவை ரெண்டு தடவை பேசி பார்த்தாங்க, தே வெண்ட் அஹெட் வித் தேர் லிஸ்ட் ஆஃப் பீப்புள். அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு பிளே பண்ணாரு அந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ல, அவருடைய ஒரு ரோல் இருந்தது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரதமர் அவர்கள் வந்து நேத்திலேருந்து அவர் சூறாவளி சுற்றுப்பயணத்தை நேத்திக்கு தொடங்கியிருக்காரு. அவர் வந்து இந்த பாம்பே கர்நாடகான்னு சொல்லுவாங்க, அங்க வந்து சில தேர்தல் பரப்பு பிதர்ல, அதுக்கப்புறம் அங்கேருந்து கல்யாண் கர்நாடகான்னு சொல்லிட்டு ஆந்திரா சைட் கர்நாடகால அங்க வந்தாரு. அங்க வந்து விஜயபுரான்னு ஒரு இடம், பிஜப்பூர்னு முன்னாடி சொல்லுவாங்க, இப்ப அது விஜயபுரான்னு பேர் மாத்திருக்காங்க அந்த இடம். அப்புறம் அங்கேருந்து பெங்களூர் வந்தாரு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தா பெங்களூர்ல இருந்து ஓல்டு மைசூர் ரீஜன், அந்த இடத்துல ரூரல் பெங்களூர்னு சொல்லக்கூடிய கோலார்ல, ஓல்டு மைசூர் ரீஜன்ல இருக்கிற பேலூர்ல, அந்த மாதிரி இடங்கள்ல இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. இனிமே போக போக இந்த சென்ட்ரல் கர்நாடகா, அப்புறம் கோஸ்டல் கர்நாடகா, அந்த மாதிரி இடங்களும் அவர் வந்து கவர் பண்ணுவாரு. ஸோ 9ஆம் தேதிக்குள்ள அந்த இதை முடிச்சாகணும், பரப்புரைகளை முடிச்சாகணும். 10ஆம் தேதி எலெக்ஷன், ஸோ 8ஆம் தேதிக்குள்ள அந்த பரப்புரையை முடிச்சாகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸா அவர் வந்து நிறைய ரேலிஸ் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சார், நீங்க குறிப்பா சொல்லும் போது பீதர்ங்கிற இடத்த பத்தி மென்ஷன் பண்ணீங்க. அந்த இடத்துல மோடி அவர்களுடைய உரையில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன வந்து 91 முறை கிட்டத்தட்ட நீங்க வந்து துஷ்பிரயோகமா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்கீங்கன்னாரு. எப்பொழுதுமே அவருடைய இந்த கடந்த 9 ஆண்டு கால ஆட்சியில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு உரையிலுமே அவர் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டு சொல்லல. இந்த ஒரு குறிப்பு எதை உணர்த்துகிறது? இல்ல, எப்போதுமே காங்கிரஸும் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, பிரதம மந்திரி அவர்களை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில அவர் பர்சனலா அட்டாக் பண்ற தப்பான ஒரு அணுகுமுறை அவங்க கிட்ட இருக்கு. அதை வந்து இவர் கரெக்டா ஒவ்வொரு தடவையும் அவங்க அதை பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடைக்கல அப்படிங்கிற போது ஒரு பிரதமரை அப்படிங்கிறவரை வந்து தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்றது, இது வந்து ஒரு அவங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இது முதல்ல புலையர் சுழி போட்டது வந்து குஜராத் எலெக்ஷன்ல மௌத் கா சௌதாகர் அப்படின்னு சொல்லி 2007ஆம் வருஷம் அந்த நடந்த குஜராத் தேர்தல ஆரம்பிச்சது திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான். அவங்க தான் வந்து மரண வியாபாரி அப்படிங்கிற பொருள் பட மௌத் கா சௌதாகர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஒரு 91 முறை அப்படின்னு சொல்லும் போது, என்னைக்குமே ஒருத்தரை ரொம்ப பர்சனலா வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் அட்டாக் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்பவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருந்தாங்கன்னா அவங்க வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகிடுவாங்க. பட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேன். ஸோ அதெல்லாமே அவர் ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு போறாரு.
இன்னைக்கு கூட கோலாறுல நடந்த அந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல அவர் சொல்லும் போது என்னை வந்து பாம்புன்னு சொன்னாங்க. மல்லிகார்ஜுன் கார்கே என்னை வந்து ஒரு பாம்போட ஒப்பிட்டார், விஷம் நிறைந்த பாம்புன்னு ஒப்பிட்டாரு. சோ பாம்பு என்னைக்குமே சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கும், அதனால யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மக்களை நான் வந்து இறைவனாகவும் சிவனாகவும் பார்க்கிறேன், அவர்களுடைய கழுத்தை சுற்றி இருக்கும் பாம்பாதான் நான் என்ன பாத்துக்கிறேன், இதுல எனக்கு பெருமைதான் சொல்லி அன்னைக்கு அவர் பிரச்சார கூட்டத்துல பேசினேன். சோ அவர் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபுல் டாஸ் வருதோ அதை அடி சிக்ஸர் அடிக்கிறது தான் அவரோட பழக்கம், அதை இந்த தடவையும் அவர் பண்ணிருக்காரு. நம்ம எதிர்பார்க்கணும். கருத்து கணிப்புகள் நேரத்துக்கொன்று நாடு கொன்று வருது, ஒவ்வொரு முறையும் அது மாறி மாறி வருது. இந்த முறை அநேகமா இப்போ ரீசெண்டா வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது யார் கூடியாவது கூட்டணி அமைச்சாதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு பொருள் பட தான் இருக்கு. இது உண்மையா? இதுதான் கள நிலவரமா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் கள நிலவரம் காட்டுது. என்னன்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் ஒரு ஒரு அடிப்படை வித்தியாசம். தமிழ்நாட்டுல என்னன்னா இந்த ஒரு ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு ஸ்விங் வரும் அவங்களுக்கு. அதனாலதான் முக்காவாசி தேர்தல் ஆல்மோஸ்ட் எல்லா தேர்தல்லையும் சொல்லலாம் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு பெரும்பான்மை கிடைக்கும். கர்நாடகால அப்படி கிடையாது. கர்நாடகாவில் தனக்கு பிடித்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, தனக்கு தன்னுடைய ஜாதிக்காரங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, தனக்கு பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க, தனக்கு பிடிக்காத தலைவர்களை புறக்கணிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால மோரார்லஸ் இந்த எலெக்ஷன் வந்து பிக்சடா இருக்கும். அதாவது ஒரு 5000 ஓட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு சில 25 தொகுதிகள் அவங்களுடைய அந்த ஸ்விங் தான் வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே தவிர, கூடுமான வரைக்கும் இங்க இருக்கிற 224 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் கூடுமான வரைக்கும் வேட்பாளர்களின் வெற்றி முன்கூட்டியே உறுதி செய்யப்படும். அதனால பாத்தீங்கன்னா இந்த 25-24 தொகுதிகளுடைய அந்த ஸ்விங் ஃபேக்டர் எந்த பக்கம் போகுதோ அங்க வெற்றி தோல்விகள் வந்து அது ஓட்டர் டேர்ன் அவுட்டை பொறுத்தது அந்த மாதிரி விஷயங்கள்னால. சோ இதனாலதான் இங்க வந்து ஒரு பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிபுணர்களாலையும் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றது வந்து கர்நாடகா தேர்தல். ஏன்னா அவங்க வந்து எல்லா இப்ப பாத்தீங்கன்னா இருமுனை போட்டி அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ்ல பார்த்தோம், குஜராத்ல பார்த்தோம், இதெல்லாம் இருமுனை போட்டிகள். சோ அங்கெல்லாம் ஈஸியா நீங்க சொல்லிடலாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்ததுன்னா இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வந்து அவங்கள்ட்ட அந்த சாம்பிளிங்ல எடுத்து ஸ்விங் அவே ஆச்சுன்னா அது வந்து எதிரணிக்கு வந்து ஃபேவரபிளா போகும் அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா ஒரு குழந்தை கூட போட்டுடலாம். இங்க என்னன்னா இருமுனை கிடையாது, இங்க மும்முனை. ஜேடிஎஸ்ஸும் இருக்காங்க. சோ அதை தவிர இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப ஜேடிஎஸ்ஸும் காங்கிரஸும் ஓஎம்ஆர்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பிஜேபி வந்துகிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி பார்த்து பெங்களூர்ல வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாக்கெட்ஸ்ல இருப்பாங்க. சோ இப்படி கல்யாண் கர்நாடகால காங்கிரஸ் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க, பாம்பே கர்நாடகால பிஜேபி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. சோ இப்படி எல்லாத்தையும் ஒரு ஒரு 6 இடங்களுடைய ஆவரேஜ் பாக்குற போது அது வந்து அதோடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. சோ ஒரு ரீஜன்ல ஒருத்தர் நல்லா ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணிட்டு இன்னொரு ரீஜன் கோட்டை விட்டாருன்னா அது அவங்களோட ஆவரேஜை இறக்கிடுது. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ ஓவரால கர்நாடகாவில் ஒரே மாதிரி ரீஜன் வைஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ரீஜனையும் ஸ்வீப் பண்ற மாதிரி ரிசல்ட் வராததுனால ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி போகிறது. அதுல சிங்கிள் லார்ஜஸ்டா யார் வருவா அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. சோ உண்மையை சொல்ல போனா இங்க இருக்கிற கருத்து கணிப்பு செய்யறவங்களுக்கு அனலிஸ்ட்ஸுக்கெல்லாம் இது மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேர்தல் பாருங்க. நீங்க மும்முனை போட்டின்னு சொன்னீங்க, இதை தாண்டி ஒரு உதிரிகளா ஒரு 5-6 இடங்களை பிடிப்பவர்கள் இருக்காங்க. தேசிய கட்சிகளும் கிடையாது, இதர கட்சிகள்னு சொல்லுவோம், சுயேட்சையா இருக்கிறவங்க இல்லைன்னா ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட 5-6 வந்து குறிப்பா எல்லா கருத்து கணிப்புலயுமே சொல்றாங்க இதர கட்சிகள்னு போட்டு. இந்த இதர கட்சிகள் யாருக்கு ஆதரவா இருப்பாங்க மேக்சிமமா? இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு இதர கட்சிகள் அந்த 5-6 சொல்றது எல்லாமே ஒரு பொய்யா போகும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் 2-3 அது சுயேட்சைகளா தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அவங்களால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படாது. எல்லாரும் வந்து ஒரு இப்ப ரீசெண்டா சொல்றது இந்த கோஸ்டல் கர்நாடகால புத்தூர்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியுடைய ஏற்கனவே இருந்த ஒரு எம்எல்ஏவுக்கு அந்த சீட்டு மறுக்கப்பட்டது, அவர் சுயேட்சையா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. இப்ப அவருடைய சான்ஸுமே அந்த அளவுக்கு இல்லை. சோ முதல்ல இருந்த அளவுக்கு இப்ப இல்ல. அதாவது உங்களுக்கு 2008 எடியூரப்பா முதன் முதலில் முதலமைச்சர் ஆன தேர்தல் 224 தேர்தல் தொகுதிகளில் 110 சீட்டு வாங்கினார். 3 சீட்டு வாங்கினா அவருக்கு மெஜாரிட்டி. அப்ப பாத்தீங்கன்னா 4-5 சுயேட்சைகள் இருந்தாங்க, அவங்களுடைய தயவுலதான் அந்த ஆட்சியே நடந்தது. அப்புறம் 2013 தான் சித்தராமையா வந்த. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இப்ப இருக்கிறதா எனக்கு தெரியும். இதர கட்சிகள் சுயேட்சைகள் அந்த மாதிரி போன எலெக்ஷன்ல பிஎஸ்பி ஒரு தொகுதி வந்தாங்க 2018 தேர்தல்ல, இந்த தடவை அவங்களுக்கும் அந்த மாதிரி சான்ஸ் இருக்கிறதா எனக்கு. சோ சுயேட்சைகளும் இதர கட்சிகளும் இந்த தடவை ரொம்ப கம்மியா இருப்பாங்க.